இப்போ நம்ம பார்க்கறது பிளான்ஸோட வீடிங் பற்றி, அதாவது தேவையில்லாத செடிகள் எடுக்கிறோம். இந்த செடிகள்லாம் பாருங்கள், ஒன்றும் தேவையில்லாத செடிகள் பெருசாக இல்லை. அதில் இந்த ஒன்று ரெண்டு சைடில் வருது இல்லைங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். இந்த புல் என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத செடி அப்படிங்கிறப்ப இந்த செடிகளுக்கான உரத்தை அந்த தேவையில்லாத அந்த புல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, எல்லாத்துலேயும் பாருங்கள் தேவையில்லாத புல் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டிப்பாக நீங்கள் தரணும். இது கீரை தானே, நம்ம கீரையை விட்டால் வந்துடுமே நினச்சிங்க அப்படின்னா, இப்படியே நாலு கீரை முளைச்சது அப்படின்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய இந்த செடிக்கு போகக்கூடிய சத்து எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடும் சரிங்களா. கண்டிப்பாக நாம் இந்த சைடில் வரக்கூடிய களை செடிகளை எடுத்து இப்படி கீழே போட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே போடலாம். ஆனால் களை செடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் இப்படி பிடுங்கி உள்ளேயே போட்டுட்டீங்க அப்படின்னா இது மறுபடியும் தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற முளைச்சி தலைஞ்சி வந்துடும். கண்டிப்பாக எடுத்து கீழே போட்டுருங்க, காயிட்டும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து குப்பையில் போடுறது ரொம்ப நல்லது. இது பாருங்கள், ஓவரால் எல்லா செடிகள்லையும் பாருங்கள் இந்த களை செடிகள் இருக்குது. இந்த களை செடிகள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் செடிகள் ரொம்ப நல்லபடியாக வரும். இந்த களை செடிகள் எடுக்கிறப்ப சில நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்மளுடைய செடிகளுடைய வேருக்கு பக்கத்துலேயே இந்த களை செடிகளோட வேரும் இருக்கும். அந்த மாதிரி செடிகளை ரொம்ப மெதுவாக பத்திரமாக போடுங்கணும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இது பாருங்கள் தெரியும், இந்த செடியுடைய வேருக்கு பக்கத்துலேயே இந்த செடியோட வேர் இருக்குது. அப்போ நீங்கள் அதை எடுக்கிறப்ப ரொம்ப மெதுவாக பத்திரமாக அந்த வேரை எதுவும் பாதிக்காமல் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ இந்த செடியை நான் வந்து அந்த செடியுடைய புல்லை பிடுங்குறப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த செடியை நம்ம சாய்ச்சி தள்ளி பிடிச்சிட்டோம், அதனால் செடி வளைஞ்சு போச்சு. இது அவர் செடிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ரெடியாகி மறுபடியும் நிமிந்துக்கும். இதே சில செடிகள் தக்காளி செடி மாதிரி செடிகள்லாம் என்ன ஆகுனா உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி செடிகளை நீங்கள் களை எடுக்கிறப்ப ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக பிடிக்கலாம். ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால அது பிடிக்க முடியலனால நீங்கள் பிடிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த செடிகளில் பாருங்கள் மிளகாய் வச்சுருக்கோம். ஆனால் மிளகாயை விட இந்த சிகப்பு தண்டி கீரை ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு தண்டுக்கீரையும் நல்லா வளர்ந்துருச்சு வேணும்னா இதை விட்டு மிளகாய் எடுத்துடலாம், அல்லது தண்டுக்கீரை எடுத்துட்டிங்கன்னா அந்த மிளகாய் ரொம்ப சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு எந்த செடி வேணுங்கிறத பார்க்கணும். நம்ம ஆசைப்பட்டு எல்லா செடியும் விட்டோம்னா எந்த செடியுமே சரியாக வராமல் போயிடுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.